வணக்கம். தமிழ் திரையில் பெண்ணியம் போதை தமிழ் காணொளியில் 13வது எபிசோட். இந்த நிகழ்ச்சியில் பெண்ணியம் பற்றி தமிழ் திரையில் எவ்வாறெல்லாம் பார்க்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி போதை தனபாலனாகிய நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். அப்படி வருகையில் இன்று கலைகளுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட கதை, அது இசைக்கலையாக இருந்தாலும் நாட்டிய கலையாக இருந்தாலும் சரி, பாடல் கலையாக இருந்தாலும் சரி, அதை பற்றிய ஒரு சின்ன தொகுப்பு என் மனதில் நான் ரசித்தது, நினைவில் இருந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். எப்படி வைத்து பார்த்தாலும் என் நினைவில் கொஞ்சம் சலங்கை என்று ஒரு திரைக்காவியம் வந்தது. அப்பொழுது எனக்கு ஒரு 6 வயதுக்கு மேல், ஒரு 8 வயதுக்குள் தான் இருக்கும், இருந்தாலும் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். காரைக்குறிச்சி ஹரி நாதஸ்வர பின்னணியில் ஜானகி அம்மா பாடும் சிங்கார வேளனே தேவா என்ற பாடல் கொஞ்சம் சலங்கை என்று சொன்னதுமே எல்லாருக்கும் தெரிய வரும். சாவித்திரியின் பாங்கான நடிப்பு அதில் அருமையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் கோயில் சன்னதியில் முருகனுக்காக அவர் திருவருட்பா பாடும்போது அந்த நாதஸ்வர பின்னணியில் சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடியிருப்பார்கள் நினைக்கிறேன். அதுவும் இன்று வரைக்கும் போற்றத்தக்க வகையில் இருக்கும். கதையில் அது அவர் ஒரு ஒருதலை பெற்ற காதல் அமைப்பாக அவருக்கு அமைந்திருக்கும். ஆனால் கலைக்கென்றே, அந்த கோயிலில் பாடுவதற்கென்றே ஆன ஒரு பாத்திர படைப்பு அழகாக நடித்திருப்பார். அதில் இன்னொரு பங்கு கமலா அவர்கள், நாட்டியத்தில் தேர்ந்தவர்கள். கொஞ்சம் சலங்கை ஒலி கேட்டு என்று லீலா அவர்கள் பாட அருமையான நாட்டியம் அதில் இடப்பட்டிருக்கும். அவர் காதலர் ஜெமினியை கை பிடிப்பதாக கதைகள் வரும். இது போன்ற ஒரு திரைப்படம் அன்று வந்து எல்லார் மனதையும் இடம்பெற்றது உண்மை. அடுத்து ஆடவந்த தெய்வம். ஆடவந்த தெய்வம் என்ற திரையில் பார்க்கும்போது அஞ்சலி தேவியும் ஈவி சரோஜா அவர்களும் நடித்திருப்பார்கள். அஞ்சலி தேவி முறையாக நடனம் பயின்றவர், ஈவி சரோஜாவுக்கு நடனம் சொல்லித்தரவர், ஒரு தோழியராகவும் வருவார்கள். கோடி கோடி இன்பம் பெறவே தேடி வந்த செல்வம் என்ற பாடலுக்கு இரு தோழியரும் ஆடி பாடும் நடனம் கண்கொள்ளா காட்சியாகும். நாயகன் மகாலிங்கம் நாட்டியத்தின் பின்னால் ஒரு ரசனை உள்ளவர். அவர் ஈவி சரோஜாவை விரும்புவார் அத்திரையில். ஆனால் அஞ்சலி தேவி மகாலிங்கத்தை விரும்புவார். இது ஒரு முக்கோண காதல் வடிவமாக இருக்கும். டிஆர் மகாலிங்கம் குரலில் பாடும் கோடி கோடி இன்பம் பெறவே பாடலில் அஞ்சலி தேவி அவர்களின் தனியாக நாட்டியம் மிக அருமையாக இருக்கும். இறுதியில் அவர் அந்த நடனக்கலைக்கே தன்னை அர்ப்பணித்து காதலி தோற்றாலும் தன் வாழ்வை முடிப்பது போல் கதை சென்றிருக்கும். திரைக்கதை முழுக்க இவர்களை சுற்றியே கதை பின்னப்பட்டிருக்கும். மேலும் ஸ்ரீதர் கலைக்கோயில் என்ற திரையில் கலைக்கென்றே உருவாக்கப்பட்ட கதை என்று சொல்லி எடுத்தார். ஏனோ அது தோல்வியடைந்தது. சந்திரகாந்தா அவர்கள் நாட்டியம் அதில் இருக்கும் பாடல்கள் இனிமை கதைக்களம் சரியாக அமையாதது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று அன்று பேசப்பட்டது. இதே ஸ்ரீதர் முன்பு மீண்ட சொர்க்கம் என்ற திரையும் எடுத்து வெளியிட்டிருந்தார். அதில் ஜெமினி கலை எந்த நிலையிலும் தன் நிலை இறங்கி வரக்கூடாது என்று கொள்கை உடையவர். ஆனால் காலப்போக்கில் கலையானது காசுக்கு விலை போகும் ஒரு சரக்காக நினைத்து செயல்படும் நிலையை கண்டு மனம் வெறுமுறவும் போல் இருக்கும் கதை. அந்த கதையின் போக்கு ரசிகர்களுக்கு பிடிக்கவில்லையோ என்னமோ தெரியாது. அந்த திரைப்படமும் தோல்வியடைந்தது. ஆனால் அதில் எம்எல் வசந்தகுமாரி அவர் ஆடும் அருஜோதி என்ற பாடல் சீர்காழியாரும் குரலிசை துணையோடு மிக அற்புதமாக இருக்கும். பத்மினி அழகாக நடனம் ஆடியிருப்பார் அந்த திரைப்படத்தில். பத்மினியின் பரதநாட்டியம் மிகவும் அருமையாக இருக்கும். ஜெமினி அதில் நாயகனாக இருப்பார். படம் ஏனோ அது கலையே உன் வாழ்க்கை திசை மாற்றின என்ற பாடலும் அந்த திரையில் இடம்பெற்றிருந்தார். அது ஒரு வித்தியாசமான கதை, பட் தோல்வி கண்ட படம்தான். ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி சமீபத்தில் காதல் ஓவியம் என்றொரு திரைக்காவியம் பாரதி ராஜா அவர்கள் எடுத்தார்கள். அதில் ராதா அவர்கள் அளவர்களுக்கு நடனம் அவர்கள் ஆட முடியாவிட்டாலும் கதையினுடைய வலு அதில் உண்டு.
கண் தெரியாத குடன் பாடலுக்கு கால் சஜிதாளம் போட்டு ராதா அபிநயம் பிடிப்பார். அப்படி ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு காதல் ஒரு பிரேமை அந்த கலையின் மீது அவருக்கு அப்படி ஒரு ஆகும். தானாக கற்று வந்த ஒரு நாட்டியமோடு இருக்கும். வேறொருவனை கைப்பிடித்தாலும் பின்னால் அவன் கண் பார்வை வந்து அந்த ஜதித்தாளத்தை அடையாளம் கண்டு காதலை இனம் காண்பவனாக அந்த கதையை கொண்டு செல்லப்பட்டிருக்கும். அது ஒரு வெற்றி காவியமாக மாறியது உண்மை. இவற்றையெல்லாம் பார்க்கும்போது என் மனதில் பார்த்திபன் கனவு என்ற திரையில் ஒரு கிளைக்கதையாக நரசிம்ம பல்லவன் சிவகாமி காதல் கதை ஒன்று இருக்கும். சிவகாமி சபதம் என்று கல்கி அவர்கள் நாவல் உண்டு. சிவகாமி ஒரு நடனக்காரி. காதல் தோல்வியில் காதலில் முதலில் அவர் எம்எல் வசந்தகுமாரி அவர்கள் பாடல், அந்தி மயங்குதடி ஆசை பெருகுதடி கந்தன் வர காணேனேன் ஒரு பாடல் மிக அற்புதமாக இருக்கு. அதற்கு கமலா நடனம் ஆடியிருப்பார், அருமையாக இருக்கும். அதே இது காதல் தோல்வி வரும்போது நடனக்கடையில் தன்னை சிவனுக்கே சிவன் கோயிலுக்கே அர்ப்பணித்து தோன்றும் தோன்றும் சூழல் தோன்றும் கடைசியில் ஒரு பாட்டுக்கு அற்புதமாக நடனம் ஆடியிருப்பார். அது ஒரு கலைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு காவியமாகத்தான் அதை பார்த்தோம். இது போன்ற மிருதங்க சக்கரவர்த்தி என்று இடையில் அந்த மிருதங்க வித்வான் அவர்களுடைய உணர்வுகளை காண்பிக்கக்கூடிய வகையில் சிவாஜி நடித்த ஒரு படம், அது வெற்றியே பெற்ற படம் என்றே சொல்ல வேண்டும். அருமையாக அந்த மிருதங்கத்தை வாசிப்பு அதில் காண்பிக்கப்பட்டிருக்கும். அப்பொழுதுதான் எனக்குமே மிருதங்கத்தில் இவ்வளவு சங்கதிகளா என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. மிருதங்க சக்கரவர்த்தி போல் அதற்கு முன்னால் தில்லானா மோகனாம்பாள், அதை பற்றி நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். இன்றும் இந்த தில்லானா இசைக்கு பத்மினி நடனம் நாதஸ்வர இசைக்கும் நடனத்துக்கும் போட்டி போடும் ஒரு ஆரோக்கியமான ஒரு அற்புதமான கலை வடிவமாக அந்த கதை கொத்தம்பரம் சுப்பு அவர்களுடைய நாவல் கேவி மகாதேவன் அவர்கள் இசையில் பாட சுசிலாமா பாடியது சேதுரத்னம் நாதஸ்வரம் என்று நினைக்கிறேன். கலைக்கே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஓவியமாக தில்லானா மோகனாம்பாள் இன்றும் நிலவுகிறது. இனி அடுத்த எபிசோடில் வேறு ஒரு தலைப்பில் பெண்ணியத்தை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.